ஒரு பய ஹேதக்ல அவமானத்தின் உச்சம். நம்ம எப்பயுமே அவன் சொல்லிதான் வச்சுக்கிறது, நீங்க பேசணும் நான் கை தட்டணும், நான் பேசணும் நீங்க கை தட்டணும், அப்படித்தான். அது கூடிய விரைவில் ஒரு படம் டைரக்ஷன் பண்ண போறேன். அத டைட்டிலுடைய பேரு ஆ ஆ அஞ்சு நிமிஷம். இதுக்கு மட்டும் சிரிக்காதீங்க. அது என்னன்னா ஆனது ஆச்சு அஞ்சு நிமிஷம், கிளைமேக்ஸ்ல வர்ற அஞ்சு நிமிஷம் தான் கதையே. அது கூடிய விரைவில் இப்ப நான் நடிச்சுக்கிட்டு முடிச்சு எல்லா படத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் அதற்கான வேலைகள் எல்லாம் உட்காந்துட்டு பார்க்க போறேன். உள்ள டெக்னீஷியன்ல இருந்து எல்லாருமே பெரிய டெக்னீஷியன் தான். அது கூடிய விரைவில் வரப்போகுது. எங்கே போனாலும் இங்க ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஏற்கனவே நான் பண்ணதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால நான் நிறைய போற இடம்லாம் கேவலப்படுவேன், போற வார இடமெல்லாம் கேவலப்படுவேன். ரைட் நோ இங்க உள்ள வரும்போது கூட மால்ல லிப்ட் எதுவும் தெரியாம அதுல ஒரு புள்ள வந்து, சார் நான் உங்களை டிவியில பாத்திருக்கேன் அப்படின்னு. எந்த டிவியில வாங்கம்மா உட்காருங்க. ஹீரோயினா இல்லையா? எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர். அதான் எக்ஸிட்ல இருந்து வர்றாங்க. எப்படி ஒரு பஞ்சு போட்டு ஒரு ஆள் சிரிக்கலையா? ப்ளீஸ் இருச்சியா? போற வர இடம்லாம் ரொம்ப கேவலப்படுவேன். வந்தவொடனே லிப்ட்ல ஒரு பிள்ளைட்ட, குட்டி பிள்ளைட்ட கேட்டேன், ஏமா அந்த லிப்ட் எங்கம்மா இருக்கு? அங்கிள் நான் உங்களை டிவியில பாத்திருக்கேன் அப்படின்னுச்சு. எந்த டிவியில அப்படின்னு? டிஸ்கவரி சேனல்னு போயிடுச்சு. அந்த மாதிரி கேவலப்படுறதெல்லாம் இருக்கும். நம்ம ஊர் சைட்ல இப்ப அந்த ஆடி மாசம் கூழ் ஊத்துற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அங்க வந்து இந்த அந்த கோயில் திருவிழா தர்மகத்தா இருக்காருல்ல, அவருடைய அன்னைக்கு ஒரு நாள் தான் மைக்க பிடிப்பாங்க. பிடிச்சோம் ஆத்து ஆத்துன்னு ஆத்துவான். அன்னைக்கு ஒரு நாள் மானாவரியா கத்துவாங்க. முதல் நாள் தர்மகத்தாவுடைய வாய்ஸ் எப்படி திரும்ப இருக்கும்? ஏ என்னப்பா என்ன செஞ்சுக்கிறீங்க? ஏ வாங்கப்பா இன்னைக்கு அம்மன் கோயில் கூழ் ஊத்துற ஃபங்க்ஷன், வாங்கப்பா வாங்கப்பா அப்படிமா. பத்தாவது நாள் ஃபங்க்ஷன் முடியும், அந்த கோயில்ல கூழ் ஊத்துற ஃபங்க்ஷன். அன்னைக்கு அவர் பேசி பேசி அவரோட வாய்ஸ் எப்படி தெரியுமா மாறிடும்? ஏப்பா மதியம் 2 மணிக்கு ஏப்பா இங்க சாப்பிட எல்லாம் வரணும்ப்பா, பந்தி போடுறாங்க வாங்க, இப்படி ஆயிடும். இன்னைக்கு பத்தாவது நாள் வாங்க, பத்தாவது நாள் நிகழ்ச்சிக்கு நீங்க கூப்பிட்டுருக்கேன் ஒருத்தன், வாங்கம்மா. ஹீரோயின் ஆ பார்த்தாலே தெரியுது, உட்காருங்கம்மா. ப்ளீஸ் பி சீட்டடு. அந்தரைக்கும் நமஸ்காரம். நானும் தெலுங்கு இங்கிலீஷ் ஹிந்தி எல்லாத்தையும் பேசி விட்டுருவேன். தமிழ் தெரியும், ஒன்லி தெலுங்கு. வெரி குட், வெரி குட், ஐ லவ் யூ. இப்ப பத்தாவது நாள் நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிட்டுருக்கேன். ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்லி நான் அந்த மேடைக்கு போயிட்டேங்க. உண்மையிலே நடந்ததை நான் சொல்லுவேன். ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்லி போயிட்டேன். மேடையில உட்காந்துருக்கேன், அந்த தர்மகத்தா பக்கத்துல நிக்கிறாரு. எப்பா இன்னைக்கு நிகழ்ச்சி நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும், பிரச்சனை எதுவும் பண்ணாதீங்க. இன்னைக்கு நமக்காக தம்பி உங்க பேர் என்ன அப்படின்னாரு. ஐயா ரோபோ சங்கரியா? ஆ சோபா சேரு, என்ன செய்வீங்க? ஐயா இந்த மிமிக்ரி அதெல்லாம் டிமிக்ரி ஒன்னொன்னா எடுத்து காமிங்க அப்படின்னாரு. ஒன்னொன்னா எடுத்து காமிங்களா? நான் என்ன மேஜிக் ஷோவா பண்ண வந்தேன்? ஒன்னொன்னா எடுத்து காமிங்க. இதுல அந்த ஆள் பேசின இங்கிலீஷ்ல தாங்க நான் மிரண்டேன். ஏப்பா லேடிஸ் பக்கம் லேடிஸ் உட்காருங்க, பெண்கள் பக்கம் பெண்கள் உட்காருங்க, சென்ஸ் பக்கம் சென்ஸ், ஆண்கள் பக்கம் ஆண்கள், சில்ட்ரன்ஸ் குழந்தைகள்லாம் தனித்தனியே உட்காருங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க தம்பி. நீங்க தேவையில்லாம காமெடி பண்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மனுஷன் தான் படுத்து சிரிக்கிறாப்புல. தம்பி தேவையில்லாம காமெடி பண்ணாதீங்க, எங்கூருக்காரர்களுக்கு காமெடி பிடிக்காது, நகைச்சுவை மட்டும் பண்ணி விட்டு போங்கன்னாரு. நான் நெஞ்ச பிடிச்சிட்டேன். ஆத்தாடி தெரியாதனமால அந்த ஊருக்கு வந்துட்டோம். இதுல ஊர்ல எவனா ஒருத்தன் கத்திட்டான்னு வச்சுக்கங்களேன், ஊர்ல எல்லாத்தையும் அவனுக்கு தெரியும்ல. ஏய் சுப்பிரமணியமனே என்ன சத்தான், தர்மகத்தா வந்திருக்கேன் பேசிக்கிருக்கேன், இந்த வந்திருக்கேன் சோபா சேரு, என்ன போம்பாடு கத்திக்கிருக்க? பன்னி மேய்க்க வந்தனா மாடு மேய்க்க வந்தனா? பன்னி மேய்க்க வந்தனாவா? பட்டக்கிற மைக்க வாங்கிட்டேன். இதுக்கு மேல விட்டா நம்மள பிள்ளையா எடுத்துவேன். எனக்கு கேள்விகளுக்கு எங்க போனாலும் ஆகாது. கூட்டத்துல ஒரு கேள்வி, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், மக்கள் எல்லாம் சிரிக்குது, 5000 பேர் உட்காந்துருக்கேன். கூட்டத்துல ஒரு கேள்வி எந்திரிச்சு, என்ன வெக்கம் இல்லாம கக்கரை பக்கரை சிரிச்சு, அந்த பிள்ளை என்ன நினைக்கும்? முதல்ல ஜேசிபி கிரேனை வச்சு அந்த கிளவியை தூக்குங்கடான்ட்டேன். அதாவது ஒரு 5 நிமிஷம் மேடை ஏறி நம்மளால பெர்ஃபார்ம் பண்றதுக்குள்ள இவங்களை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது.
பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு மலையாள அமைதிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பொதுவா அர்த்தமா பேசணும், அர்த்தமுள்ள வார்த்தைகளை பேசணும், அர்த்தத்தோட பேசணும் அப்படிம்பாங்க. படமே அர்த்தம், இதையும் யோசிச்சேன் புதுசா. இதெல்லாம் நம்ம மக்கள் தான் சிரிக்கிறீங்க, அங்கிட்ட ஒருவே சிரிக்க மாட்டேங்கிறா. சோ இந்த அர்த்தம் படம் கூடிய விரைவில் திரைக்கு வரணும், மிக பெருசா கொண்டாடணும். என்னுடைய அன்பு தம்பி மாஸ்டர் மகேந்திரன் மிகப்பெரிய அளவுல அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கணும். என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லி வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஐ லவ் யூ ஆல், தேங்க் யூ. சேனல் ட்ரை பண்ணுங்க, பெல் பட்டன்.